இன்றைய முக்கிய செய்திகள். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் நாட்டிலேயே முன்மாதிரி மாநிலம் தமிழ்நாடு. ஆட்சி மீதான நல்லெண்ணத்தால் சிறப்பான தொழில் சூழல் என ஸ்டாலின் பெருமிதம். வீட்டில் நுழைந்து பெண்களிடம் அத்துமீறியதாக அமலாக்கத்துறையினர் மீது வழக்கு. திரிணாமுல் பிரமுகரின் தீவிரவாத தொடர்பை விசாரிக்க ஆளுநர் அறிவுறுத்தல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. வைகை அணை திறப்பால் 5 மாவட்டங்களில் நீடிக்கிறது வெள்ள அபாயம். வணக்கம். வணக்கம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் நாட்டிலேயே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைத்த அவர், இம்மாநாட்டின் மூலம் முதலீடு மழை பொழிய உள்ளதாக கூறினார். உயர் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்பு மிகுந்த முதலீடுகளை ஈர்ப்பது என்ற இருமுனை அணுகுமுறையை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். முதலீடுகள் செய்ய வேண்டும் என்றால் அம்மாநிலத்தின் ஆட்சி மீது நல்ல எண்ணம் இருப்பதுடன் சட்டம் ஒழுங்கு பேணப்பட்டு அமைதியான சூழல் நிலவ வேண்டும் என்றும், கட்டமைப்பு வசதிகள் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதனால்தான் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு அதிக முதலீடுகள் வருவதாக தெரிவித்த திரு ஸ்டாலின், இங்கு ஏற்கனவே தொழில் திட்டங்களை அமைத்திருக்கின்ற பல நிறுவனங்கள் அவற்றை விரிவுபடுத்தி இருப்பது சிறப்பான தொழில் சூழலுக்கான அத்தாட்சி என்றார். 130 மேற்பட்ட ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை நிறுவி இருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலீடுகளுக்கான சிறந்த சூழல் அமைந்திருக்கிறதுக்கு இது ஒரு சான்று. முதலீடுகளை ஏற்கிற மாநிலங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி நிலை வகிக்கிறது. உலக அளவிலான முதலீட்டாளர்களை நன்கு வரவேற்கும் மாநிலமாக, அதாவது மோஸ்ட் வெல்கம் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கு. மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய ஜவுளி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், 1,00,000 கோடி பொருளாதாரம் என்ற இலக்கை தமிழ்நாடு நிர்ணயித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இதற்காக ஆண்டுதோறும் 18% வளர்ச்சியை காண வேண்டும் என்ற அவர், இந்தியாவில் உழைக்கும் மகளிரில் 43% பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்வதாக சுட்டிக்காட்டினார். மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்திற்கான தொலைநோக்கு திட்ட அறிக்கையை திரு ஸ்டாலின் வெளியிட திரு பியூஷ் கோயல் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் வீட்டில் நுழைந்து பெண்களிடம் அத்துமீறியதாக அமலாக்கத்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வடக்கு 24 பர்கனாஸ் மாவட்டத்தில் உள்ள சந்தேஷ்காலியைச் சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷேக் ஷாஜஹான் ரேஷன் பொருட்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி, 2 முன்பு அவரது வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறையினர் சென்றனர். அவர்களை ஷாஜஹானின் ஆதரவாளர்கள் தாக்கியதுடன் கார்களையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். அமலாக்கத்துறையினருடன் சென்ற எல்லை பாதுகாப்பு படையினரும் தாக்கப்பட்டதால் அதிகாரிகள் சோதனை செய்யாமல் திரும்பிவிட்டனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் புதிய திருப்பமாக சோதனைக்கு சென்ற அமலாக்கத்துறையினர் அத்துமீறி ஷாஜஹான் வீட்டில் நுழைந்ததாக வடக்கு 24 பர்கானஸ் மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அங்கிருந்த பெண்களிடம் அவர்கள் அத்துமீறியதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மேற்குவங்க ஆளுநர் திரு சி வி ஆனந்த போஸ், திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷேக் ஷாஜஹானை கைது செய்வதுடன் அவருக்கும் தீவிரவாத இயக்கங்களுக்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரணை நடத்துமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் பல இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் காஞ்சிபுரம், செங்கற்பட்டு மாவட்டங்களில் 2 மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. திருவள்ளூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. பொன்னேரியில் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். சிவகாசியில் தொடர் மழையால் சிறுகுளம் கண்மாய் மற்றும் நீர்வரத்து கால்வாய் நிரம்பி அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. வீடுகளில் இருந்த பொருட்கள் நீரில் மூழ்கிய நிலையில் அங்கிருந்தவர்கள் வெளியேறினர். பெரியகுளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று இரவு கனமழை பெய்ததால் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஆற்றில் மக்கள் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வைகை அணை நிரம்பிய நிலையில் வினாடிக்கு 5,457 கனஅடியாக உள்ள நீர்வரத்து அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதையடுத்து மதுரை, தேனி, திண்டல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் மழை தொடரும் நிலையில் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. Thank you.
கடல் சீற்றம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் காஞ்சிபுரம், செங்கற்பட்டு ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை ஆகிய 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் மனிதர்களை தாக்கி வந்த சிறுத்தை புலி சிக்கியது. சிறுத்தை புலியை சுட்டுக் கொள்ள வலியுறுத்தி கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் 20 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் நடந்ததுடன் கடை அடைப்பும் நடைபெற்றது. இந்நிலையில் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் கும்கி யானை உதவியுடன் வனத்துறையினர் தேடி வந்த நிலையில் ட்ரோன் கேமராவில் தென்பட்ட சிறுத்தை புலிக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. சிறுத்தை புலி தாக்கி உயிரிழந்த இருவரது குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பார்வையாளர் மாடம் அமைக்கும் பணிகள் முகூர்த்த கால் நடும் விழாவுடன் தொடங்கியது. வாடிவாசலில் உள்ள மஞ்சள் மலை சுவாமிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் முகூர்த்த கால் ஊன்றப்பட்டது. அங்கு வரும் 16 ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ளது. சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி மீனவர்கள் 12 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கருப்பு பட்டை அணிந்து கூடியவர்கள் நீதி கிடைக்கும் வரை போராடப்போவதாக தெரிவித்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் 3 தலமான கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயிலில் தைப்பொங்கல் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 திருவிழாவில் பொங்கல் அன்று காலை தேரோட்டம் நடைபெறவுள்ளது. பரமக்குடி அருகே விவசாயி ஒருவர் காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த நாய் குறைப்பது போல ஒலி எழுப்பும் கருவிகளை பயன்படுத்தி வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக காட்டு பன்றிகள் தொல்லை காரணமாக பெரும்பாலானோர் விவசாயத்தை கைவிட்ட நிலையில் சூடியூரைச் சேர்ந்த விவசாயி மணிமாறன் இந்த புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அனுமன் ஜெயந்தி தினமான வரும் 11 நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்த 1,08,000 வடைகள் தயாரிக்கும் பணி இன்று தொடங்கி 4 நடைபெறுகிறது. 2,050 உளுந்து மாவு, 600 நல்லெண்ணெய், 32 மிளகு, 32 சீரகம், 125 உப்பு கொண்டு வடைகள் தயாரிப்பதில் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த 35 பேர் ஈடுபட்டுள்ளனர். பட்டுக்கோட்டையில் சிவனடியார்கள் திருக்கூட்ட முப்பெரும் விழாவை முன்னிட்டு நால்வர் திருமேனி அலங்கரிக்கப்பட்ட உறுதியுடன் பன்னிரு திருமுறைகளை சுமந்தபடி சிவனடியார்கள் ஊர்வலமாக வந்தனர். கைலை வாத்தியங்கள் முழங்க 5 தூரம் ஊர்வலம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே புதுப்பட்டி பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் புதிய சாலை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் கல்பாளையத்தன் பட்டியில் மறியல் நடத்தினர். காவல்துறையினர் பேச்சு நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. தை மாத பிறப்பையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றனர். தமிழகம் மட்டுமின்றி சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் திரளானோர் திருச்செந்தூரில் குவிந்துள்ளனர். கடலில் புனித நீராடும் பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடன் சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி தரிசனம் செய்து வருகின்றனர். கும்பகோணம் அருகே கல்லூரி மாணவ மாணவியர் 1000 பேர் சூரிய நமஸ்காரம் மேற்கொண்டனர். நவகிரக தலங்களில் முதன்மை தலமாக விளங்கும் சூரியனார் கோவிலில் தொடர்ச்சியாக 1 இந்நிகழ்வு நடைபெற்றது. மகரவிளக்கு சீசன் மற்றும் வார விடுமுறையொட்டி குமரியில் ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் குவிந்தனர். பனிமூட்டம் காரணமாக கடலில் சூரியன் உதிப்பதை பார்க்க முடியாவிட்டாலும் அவர்கள் கடலில் குளித்து அலைகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 46,800 ரூபாயாகவும் 1 5,850 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 78 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் நாட்டிலேயே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் வீட்டில் நுழைந்து பெண்களிடம் அத்துமீறியதாக அமலாக்கத்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் காஞ்சிபுரம், செங்கற்பட்டு மாவட்டங்களில் 2 மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.